வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அயோத்தியில் டாப் 12 பிளேசஸ் வந்து நம்ம ஒரு நாளில் பார்த்துடலாம். இங்கே சென்னையிலேருந்து அயோத்தி போய் நேரில் சுற்றி பார்த்துட்டு திருப்பி சென்னை வர்றதுக்கு நம்மளுக்கு ஜஸ்ட் 3000 ரூபா இருந்தால் போதும், போயிட்டு வந்துடலாம். அது என்னென்ன இடம், எப்படி போகலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுவோம். சென்னை எக்மோர்லேருந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மத்தியானம் 1 மணிக்கு அயோத்திக்கு டைரக்ட் ட்ரெயின் இருக்குது. அது புதன்கிழமை காலையில் 4 மணிக்கு அங்கே ரீச் ஆகும். புதன்கிழமை காலையில் 4 மணிக்கு அயோத்தி தாம் ஸ்டேஷனில் நம்ம இறங்கிடணும். அது லாஸ்ட் ஸ்டேஷனுக்கு மிந்தின ஸ்டேஷன். அங்கே நம்ம வந்து வெளியில் நிறைய சைக்கிள் ரிக்ஷா இருக்கும். முதல்ல நம்ம புனித நீராடுறதுக்கு ராம்கி பயிரின்னு சொல்லிட்டு சரையூர் ரிவரில் உள்ள ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஆண்டிவே இந்த லதா மங்கேஷ்கர் சவுக்கு, இது அயோத்தி வந்த எல்லாருக்கும் இது இப்போ செல்ஃபி பாயிண்டாக இருக்கனால இங்கே ரிக்ஷா நிப்பாட்டி வேணா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், இல்லை ரிட்டர்னில் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அயோத்தியில் குளிக்கிறதுக்கு நிறைய படித்துறைகள் உண்டு. ஆனால் ராம்கி பயிரின்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த சரை நதியிலேருந்து கொஞ்சம் தண்ணியை டைவெர்ட் பண்ணி சேஃப்டியாக குளிக்கிறது வச்சுருக்குறாங்க. ஆனால் இங்கே குளிக்கிறது நல்லது. இங்கே போட்டிங் சர்வீஸ் உண்டு, நிறைய காட் உண்டு. அதில் நயா காட், குப்தர் காட், ராம் காட், லக்ஷ்மண் காட் அப்படி நிறைய 14 காட் உண்டு. நம்ம போட்டிங்கில் வந்து இண்டிவிஜுவலாகவும் போய்க்கலாம், இல்லை ஷேரிங்லேயும் போயிட்டு. ஆனால் ஒரு 4 காட் வரை கவர் பண்ணுறாங்க, 1/2 to 1 hour. அது நிறைய பேக்கேஜஸ் மாதிரி வச்சுருக்குறாங்க. புனித நீராடிட்டு இந்த காட் எல்லாம் இந்த போட்டிங்கில் சுற்றி பார்க்கறது அயோத்தியில் செய்ய வேண்டிய 2வது விஷயம். இந்த சரைய ரிவர் கிட்ட ராம்கி பைடி கிட்டேயே இந்த நாகேந்திரநாத் கோவில் இருக்கு. இது ராமருடைய இளைய மகன் குஷாவால கட்டப்பட்ட சிவன் கோவில் அப்படின்னு நம்பப்படுது. இது வந்து முக்கியமான அயோத்தியில பார்க்க வேண்டிய இடங்கள்ல ஒன்று. நாகேந்திரநாத் கோவில தரிசனம் முடிச்ச பிறகு நம்ம அடுத்து சைக்கிள் ரிக்ஷால போக வேண்டிய முதல் இடம் ஹனுமான் கர்ஹின்னு சொல்லக்கூடிய ஹனுமான் வாழ்ந்த வீடு. சாமி தரிசனம் முடிச்சுட்டு அடுத்து நம்ம போகிறது ஸ்ரீ ராம ஜென்ம பூமி, ராம் மந்திர், ராமர் பிறந்த இடம், ராமர் குழந்தையா காட்சி தரக்கூடிய மிக முக்கியமாக அயோத்தியில நம்ம பார்க்க வேண்டிய மெயின் கோவில். ராம ஜென்ம பூமியில குழந்தை ராமரை சேவிச்ச பிறகு அவர் தன் மனைவியோ சீதாதேவியோட காட்சி தரக்கூடிய கனக் பவன் வரணும். இது ஒரு ராமரும் சீதையும் தனியா வாழ்ந்த அரண்மனைன்னு சொல்லப்படுது. அவங்க திருமணத்தோடு கைகையை ராமர் சீதைக்கு கிஃப்டா கொடுத்த அரண்மனை இது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ராமர் தன் சகோதரர்களுடன் குழந்தை பருவத்தை கழித்த தசரதர் அரண்மனை. ஒரு பெரிய வளாகம், ரொம்ப நல்ல அருமையா இருக்கும். எல்லா இடங்கள்லயும் ராமர் சீதை, லட்சுமர், ஆஞ்சநேயர் அந்த மாதிரி கோவில்கள் இருக்கும். தசரதர் அரண்மனை பார்த்து முடிச்ச பிறகு நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது சீதாக்கி ரசோயின்னு சொல்லக்கூடிய சீதையினுடைய சமையல் அறை. சீதாதேவியோட பெயரால கௌரி வைக்கப்படக்கூடிய இந்த சமையலறையில சில பாத்திரங்கள் இப்ப இருக்கு. இது ஒரு நிலத்தடி சமையலறை, இதுவும் பார்க்க வேண்டிய இடம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியதுதான் சோட்டி சாவணி. வால்மீகி பவனம்னு அறியப்படக்கூடிய இந்த அரண்மனை வெள்ளை பளிங்கு கல்லால் ஆனது. ரொம்ப சூப்பரா அயோத்தி போனா கட்டாயம் பார்க்க வேண்டிய, பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு அரண்மனை இது. அருமையான அழகான இந்த சோட்டி சாவணி பார்த்த பிறகு நம்ம போக வேண்டிய இடம் த்ரேதா கே தாக்கூர் அப்படின்னு சொல்லக்கூடிய நயா காடு. இங்க ராமர், லட்சுமணர், சீதை, பரதன், சத்ருகன் எல்லாத்துக்கும் கருப்பு மணற்கல்லால் ஆன சிலைகள்னு சொல்றாங்க. நயா காட்ல சாமி தரிசனம் முடிச்ச பிறகு அடுத்து போக வேண்டிய இடம் குப்தா காட். ஸ்ரீராமர் தன்னுடைய மனித உடலை விட்டு வைகுண்ட போன இடம் நதியில இந்த குப்தா காட் பகுதியில தான் ராமர் மறைஞ்சிருக்கிறாரு. இந்த கரையில ராஜா மந்திர்னு எல்லா தெய்வங்களும் உள்ள அழகான ஒரு கோவில் உண்டு. அயோத்தியில நம்ம மிஸ் பண்ண கூடாத இடம் இந்த குப்தா காட். குப்தா காட்ல இந்த ராஜா மந்திரம் மிஸ் பண்ண கூடாத மிக முக்கியமான அயோத்தியுடைய கோவில்கள்ல ஒன்று. கிட்டத்தட்ட மிக முக்கியமான கோவில்கள் எல்லாம் நம்ம ஈவினிங்குள்ள பாத்திரலாம். அதுக்கு பிறகு ஈவினிங் 6:30 மேல சரய ஆராத்தி நடக்கும். ஈவினிங் 6:30 மேல நடக்கக்கூடிய இந்த சரய ஆரத்தியும் சரய ஆரத்தி முடிஞ்ச பிறகு நடக்கூடிய லைட் ஷோவும் அயோத்தி போனா கட்டாயம் பார்க்க வேண்டிய 2 விஷயங்கள். நம்ம காலையில ஆரம்பிச்ச 4 மணிக்கு ஆரம்பிச்ச நம்ம டிராவல் இந்த லைட் ஷோவோட முடிக்கும் பொழுது நைட் 9 மணி ஆயிரும். அதுக்கு பிறகு நம்ம சாப்பிட்டுட்டு ரயில்வே ஸ்டேஷன் வரும்பொழுது 10:00 நம்ம போன ட்ரெயின், சென்னையிலேருந்து போன ட்ரெயின் அங்கே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும். அது நைட்டு 11:30 அயோத்தி தாம் ஸ்டேஷன்லேருந்து எடுப்பாங்க. புதன்கிழமை நைட் அங்கிருந்து கிளம்பும், வியாழக்கிழமை ஃபுல்லாக டிராவல், வெள்ளிக்கிழமை மதியம் 1:30 எக்மோர் ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகும்.
ஆமா, ஸ்லீப்பர் ட்ரெயின்ல போயிட்டு அயோத்தி ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு திருப்பி எகேன் ரீச் ஆகிறதுக்கு 3000 ரூபாய் இருந்தா எனஃப். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.